ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் அப்படி இருக்கிறீங்கள். நாங்கள் இன்றைக்கு வந்து பாப்பம் செல்லும் பாதையை வரைந்து கண்டுபிடிப்போம், சரியா? இப்போ பாருங்க, நாங்கள் போகிற பாதையை கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? இதில் வந்து யார் இருக்கிறது? அப்பா இருக்கிறாரு. என்ன அப்பா வந்து இந்த காருக்கு போக போகிறார், எப்படி போக போகிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம், சரியா? பாருங்க, சரியா? என்ன நடந்தது? அப்பா வந்து காருக்கு போயிட்டார், காருக்கு போக போறார், சரியா? எப்படி போயிருக்கிற? இங்க இருந்து தொடர்ந்து வந்து, இங்க இருந்து வந்து, இப்படி வந்து, இதால போய் இப்படி போயிட்டார், சரியா? அடுத்தது பாப்போம். அடுத்தது பாருங்க, என்ன இருக்குன்னு சொல்லி, அதுல என்ன இருக்குது? பூனைக்குட்டி இருக்குது. அதை விட கீழே என்ன இருக்குது? என்ன இருக்குது? எலி. என்ன இருக்குது? எலி. ஏன் பூனையையும் போட்டு எலியையும் போட்டிருக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓ, பூனை என்ன பிடிக்கும்? பூனை என்ன பிடிக்கிறது? எலி பிடிக்கும் பூனை. ஏன்னா உடவுல வார பூனை என்ன செய்யும்? உடவுல இருக்கிற பூனை, உங்களோட வீட்டுல எலி வந்திருந்தா என்ன செய்யும்? எல்லாருடைய வீட்லயும் வலையில வந்து எலி இருக்கும். என்ன எலி இருக்கும் எல்லா உங்களோட வீட்டுல? எலி வந்து, எலிய வந்து என்ன பிடிக்கிறது? பூனை பிடிக்கும், சரியா? அப்ப இந்த பூனை எந்த பாதையால போய் இந்த சின்ன எலியை பிடிக்க போகணும்னு சொல்லி நாங்க பார்ப்போம், சரியா? எந்த பாதையால போய் இந்த எலியை பிடிக்க போகணும்னு சொல்லி நாங்க பார்ப்போம், சரியா? இங்க பாருங்க, இப்படி போய் நான் இப்படி வந்து, இதால வந்து, இப்படி வந்து, இப்படி போயிட்டு என்னட்டு வந்தது பாருங்க. போன பாதையை பார்ப்போமா? இப்படி வந்து, நான் இப்படி வந்து, நான் இப்படி போய், இப்படி போய் பிடிச்சிருக்கு, சரியா? அடுத்தது கீழே என்ன இருக்குது? தோடம்பழம் இருக்குது, சரியா? தோடம்பழத்துக்கு எப்படி வர போறோம்னு பாப்போம். பாருங்க, தோடம்பழத்துக்கும் வந்துட்டோம். பூனையிலிருந்து முதல்ல என்ன செய்தாங்கள்? எலிய பிடிக்கிறதுக்கு போனாங்கள். என்ன பிறகு என்ன செய்தாங்கள்? தோடம்பழம் சாப்பிட்றதுக்கு பூனை போற பாதையை நாங்கள் கண்டுபிடிச்சு வரைஞ்சிட்டோம், சரியா? அடுத்தது பாருங்க, என்ன இருக்குன்னு சொல்லி. அடுத்தது என்ன இருக்குது? என்ன இருக்கு அடுத்தது? ஓ, வண்ணத்து பூச்சி இருக்குது. கீழே என்ன இருக்குது? பூக்கள் இருக்குது. வண்ணாத்து பூச்சி இருக்குது மேல, கீழே வந்து பூக்கள் இருக்குது. வண்ணாத்தி பூச்சியும் பூக்களை மேல் இருக்குது. உங்களுக்கு தெரியும் வண்ணாத்தி பூச்சி என்ன செய்யறது? பூக்கள்ல போய் தேன் குடிக்கும் வண்ணாத்தி பூச்சி. என்ன வண்ணாத்தி பூச்சி என்ன செய்யும்? பூக்கள்ல போய் தேன் குடிக்கும். வண்ணாத்தி பூச்சிக்கு தேன் குடிக்கிறதுன்னு சொன்னா, அது அது வண்ணாத்தி பூச்சிக்கு வந்து தேன் தான் சாப்பாடு. என்ன தேனை தான் அது குடிச்சு தன்னுடைய உணவை தேடிக்கொள்ளும். என்ன பூக்கள்ல இருக்கிற தேனை குடிச்சு தன்னுடைய உணவை சேர்த்துக்கொள்ளும். என்ன அப்ப வந்து இந்த வண்ணாதி பூச்சி போய் எப்படி போய் வந்து இந்த பூக்கள்ல இருக்கிற தேன் குடிக்க போதுன்னு சொல்லி நாங்க பார்ப்போம், சரியா? பாருங்க, இப்படி வருது, இதால வந்து, இப்படி வந்து, எப்படி வருது? நிறைய தூரம். என்ன வண்ணாதி பூச்சி தேங்குடிக்கிற பாதை வந்து நிறைய தூரம். என்ன கன தூரம் பாத்தீங்களா? எப்படி வந்தது வண்ணாதி பூச்சி? இதால வந்து, இதனூடாக வந்து, இதால வந்து, இப்படி போய், இதால வந்து என்ன செய்தது? தேனை குடிக்க போகுது. என்ன செய்ய போகுது? தேன் குடிக்க போகுது வண்ணாதி பூச்சி. என்ன செய்ய போகுது?
தேன் குடிக்க போகுது. சரியா, வண்ணத்து பூச்சி தேன் குடிச்சிட்டு. அடுத்தது பாருங்க, ஒரு 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 தாத்தாவால் இருக்கிறார். என்ன என்ன செய்ய போறார்? மீன் பிடிக்க போறார். என்ன செய்ய போறார்? மீன் பிடிக்க போறார். அவர் எப்படி மீன் பிடிக்க போறாருன்றத பாப்போம். அத எந்த எந்த பாதையால வந்து மீனை பிடிக்க போறாருன்னு சொல்லி பாப்போம். சரியா, இப்படி தொடங்கி இதால வாரர், பிறகு இப்படி வாரர், பிறகு இப்படி வாரர், என்ன இப்படி வந்து திரும்ப இங்க என்ன போறார், என்ன தூரம், என்ன இது வந்து நிறைய தூரம், என்ன இப்படி வந்து இங்க வந்து இந்த மீனை பிடிக்கிற, என்ன செய்யற, மீனை பிடிக்கிற. மீனை பிடிக்கிற பாதையை வந்து நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். முதல்ல என்ன பாதை வரைஞ்சினாங்க? வண்ணாத்தி பூச்சி தேன் குடிக்கிற பாதை. என்ன வண்ணாத்தி பூச்சி போய் எப்படி தேன் குடிக்கிறதுன்ற பாதை நாங்கள். இது வந்து மீன் பிடிக்க போறார், இந்த பாதையால வந்து மீன் பிடிக்க போறாருன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். சரியா, முதல்ல வந்து நாங்க என்ன செய்த நாங்கள், வண்ணாத்தி பூச்சி தேன் குடிக்கிறது, அதை விட அப்பா காருக்கு போற பாதை, மற்றது பூனை வந்து எலிய பிடிக்கிறது, தோடம்பழம் சாப்பிட போறது, எப்படி போறதுன்றதையும் பார்த்து நாங்கள், என்ன அப்படி போற பாதைகளை வந்து நாங்க பார்த்து நாங்க. இப்ப வந்து என்ன செய்ய போறீங்க சொன்னா, எழுதுவதற்கான சார்பு நிலையை வரைந்து கொள்வோம். என்ன இதுவும் அதே போலதான், ஆட்டுக்குட்டி இருக்குது, என்ன அந்த சைட்ல என்ன இருக்குது, புற்கள் இருக்குது. அப்ப இந்த ஆட்டுக்குட்டி எப்படி போய் அந்த புல்லை சாப்பிட போதுன்னு சொல்லி நாங்க வரைஞ்சு பார்ப்போம். ஏன்னா என்ன மாதிரி இந்த ஆட்டுக்குட்டி போக போதுண்டு. சரியா, பாப்பமா இது ஆட்டுக்குட்டி, என்ன ஆட்டுக்குட்டி இப்படியே போகும், என்ன புல் சாப்பிட வந்துச்சு. ஆட்டுக்குட்டி எப்படி வந்தது? ஓ, இப்படி நெளிஞ்சு நெளிஞ்சு நல்ல எழுத்துல எழுதி எழுதி என்ன வந்து 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 என்ன செய்திருக்குது, புல்ல சாப்பிடறதுக்கு இந்த ஆட்டுக்குட்டி வந்துட்டுது. சரியா, அடுத்தது என்ன இருக்குது? ஓ, ஒரு குட்டி தங்க ஒரு ஆள் இருக்கிறா, என்ன அங்கே என்ன இருக்குது, ஆப்பிள் இருக்குது. உங்களுக்கு ஆப்பிள் என்ன எல்லாருக்கும் விருப்பம் இல்லோ, என்ன அதே போல இந்த தங்காக்கும் இந்த ஆப்பிள் வந்து விருப்பமாம். இந்த சின்ன ஒரு பாபா, என்ன உங்களை போல ஒரு சிறுமியொராள் இருக்கிறா, அவாசம் வந்து அந்த ஆப்பிள்ல விருப்பமாம். அப்ப அவா இந்த பாதையினூடாக எப்படி போய் அந்த ஆப்பிள சாப்பிட போறான்னு சொல்லி பாப்போம் நாங்கள், என்ன என்ன போ எவ்வாறு போய் இந்த ஆப்பிள வந்து சாப்பிட போறான்னு நாங்க பாப்போம். எப்படி எழுதினீங்க? நீங்களும் எழுதி பார்க்கணும் எப்படி எழுதுறதுன்னு சொல்லி, அப்பதான் நீங்க எழுதலாம். என்ன இப்படி எழுதி இப்படி எழுதி இப்படி கொண்டு வந்து இதால அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு வந்து வந்து என்ன செய்ய வாரா, இந்த ஆப்பிள வந்து சாப்பிடறதுக்கு வாரா. என்னதுக்கு வாரா? இந்த ஆப்பிள் சாப்பிடறதுக்கு வாரா. என்ன செய்தவா? ஆப்பிள் சாப்பிட்டவா. சரியா, அடுத்தது பாருங்க, ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன உங்களோட உங்களோட வீட்டுல இருக்கிற உங்களோட அண்ணாவை போல ஒரு ஆள் வந்து பந்தடிக்கிறார். சரியா, எங்களை அவர் ஓடுறார். அங்கால என்ன இருக்குது? பந்து இருக்குது. அப்ப இந்த உங்களோட வீட்டுல இருக்கிற உங்களோட அண்ணாவை போல ஒரு அண்ணா ஒரு ஆள் பந்தடிக்க போறார். சரியா, அவர் அந்த பந்துக்கு எப்படி போக போறாருன்னு சொல்லி காட்டியிருக்குது. நீங்க அந்த பாதைய கண்டுபிடிச்சு பந்து போய் எடுக்க போறீங்க. சரியா, அண்ணா போல நீங்களும் போய் அந்த பாதைய வரைஞ்சு அண்ணா போய் பந்து எடுக்கிறது போல நாங்களும் போய் பந்து எடுக்க போறோம். என்ன வந்துட்டோம், என்ன செய்ய நாங்கள் பந்துக்கு பந்து எடுத்துட்டோம், என்ன பந்த வந்து அடைஞ்சிட்டோம். அடுத்தது வந்து என்ன இருக்குது? பென்சில், என்ன கையில ஒரு பென்சில் எழுதுது. பென்சில் நீங்க எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்?
நீங்க கையில பென்சில பிடிச்சு எழுதுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கொப்பி வேணும். என்ன எழுதுறதுக்கு என்ன வேணும்? கொப்பி வேணும். அப்ப அதே போல இதுல பென்சில் இருக்குது, அந்த சைட்ல வந்து அந்த பக்கத்துல வந்து கொப்பி இருக்குது. அப்ப நாங்க எழுதணுமெண்டா எங்களுக்கு என்ன தேவை? கொப்பிய நாங்க எடுக்க போறோம். என்ன நாங்க என்ன செய்ய போறோம்? கொப்பிய வந்து நாங்க எடுக்க போறோம். இப்படி போக போறோம். என்ன கப்பி எடுத்துட்டான். என்ன எப்படி போனாங்க? ஓ இப்படி போனாங்க. என்ன இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போய் நாங்க என்ன செய்தாங்க? கொப்பி எடுத்துனாங்க. என்ன இப்ப பாருங்க, முதல்ல என்ன இது? ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி என்ன சாப்பிடும்? உணவுல இருக்கிற ஆட்டுக்குட்டி என்ன சாப்பிடுறது? என்ன சாப்பிடும்? ஓ குலை சாப்பிடும், புல் சாப்பிடும். என்ன அப்ப இதுல என்ன இருக்குது? புல் இருக்குது. அப்ப நாங்கள் இந்த ஆட்டுக்குட்டி அந்த புல்ல சாப்பிட போற பாதைய எப்படி போறதுன்னு சொல்லி நாங்க பாத்துருக்கோம். சரியா? அடுத்தது பாருங்க, உங்களை போல ஒரு சின்ன பாபா அவரால் என்ன என்னத்துக்கு போக போறா? அங்கால என்ன இருக்குது? ஆப்பிள் இருக்குது. என்ன ஆப்பிள போய் எடுக்கிறதுக்கு எப்படி போறா? என்ன எப்படி போறதுன்னு சொல்லி பாத்துனாங்க. அடுத்தது வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற போல அண்ணா, உங்களோட அண்ணா போல ஒரு அண்ணாரால் என்ன செய்ய போறார்? பந்து விளையாட போறார். அப்ப அவர் பந்து விளையாடுறதுக்கு இந்த பந்து எடுக்க போறதுக்கு இந்த பாதையில நாங்க எப்படி போறதுன்னு சொல்லி பாத்துனாங்க. அடுத்தது வந்து என்ன சொன்ன நான்? பென்சில் இருக்குது, அங்க வந்து கொப்பி இருக்குது. என்ன எழுதுறதுக்கு என்ன வேணும்? பென்சிலும் கொப்பியும் வேணும். என்ன அப்ப இங்க வந்து பென்சில் இருக்குது, அங்க கொப்பி இருக்குது. அப்ப நாங்கள் இந்த பென்சில் போய் அந்த கொப்பி எழுதுறதுக்கு போற பாதைய வந்து எப்படி போறதுன்னு சொல்லி பாத்துனாங்க. சரியா? சரி அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன இது? டாக்டர் இருக்கிறார். என்ன அங்கால நீங்க நீங்க மருந்து எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க. என்ன உங்களோட பாக்குற டாக்டர் என்ன கொழுவி இருப்பார்? பார்த்திருப்பீங்க. என்ன ஓ உங்களை உங்களுக்கு காய்ச்சல் இருக்கா என்னன்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்கு இதுல வந்து காதுல இருந்து இங்க ஒரு டெலஸ்கோப் ஒன்று என்ன கொழுவி இருப்பார். என்ன அதை பார்த்திருப்பீங்க. அங்க பாருங்க, அங்க இருக்குது. அடுத்தது பாருங்க, இது தென்னை மரம். தென்னை மரத்துல என்ன இருக்கு? தென்னை மரத்துல என்ன பார்த்திருக்கீங்க? தேங்காய் இருக்கு. என்ன அதே போல அடுத்தது வந்து நாய். என்ன நாய் என்ன சாப்பிடும் விருப்பமா? உடவுல இருக்கிற நாய் வந்து இறைச்சி சாப்பிடும். என்ன இறைச்சியுடைய எலும்பு சாப்பிடுறதுக்கு சண்டை பிடிக்கும். என்ன அப்ப அங்கால வந்து எலும்பு இருக்குது. அதே போல அடுத்தது என்ன இருக்குது? அடுத்தது என்ன இருக்குது? ஓ ஒரேஞ்ச் இருக்குது. என்ன ஒரேஞ்சில வந்து என்ன செய்யறது? என்ன குடிக்கிற நாங்க ஒரேஞ்ச கரைச்சு நாங்க என்ன குடிப்போம்? ஜூஸ் குடிப்போம். சரியா? இங்க வந்து ஒரேஞ்ச் என்ன தோடம்பழம் இருக்குது, அங்கால வந்து தோடம்பழத்துல உள்ள ஜூஸ் இருக்குது. சரியா? இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். என்ன டாக்டர் வந்து எப்படி போக போறன்னு சொல்லி பார்ப்போம். என்ன சரியா பாருங்க, போயாச்சு. என்ன அடுத்தது என்ன இது? தென்னை மரம். என்ன தென்னை மரத்துல என்ன இருக்கு? தேங்காய் இருக்கும், இளநீர் இருக்கும். என்ன உட வீடு இருக்குது, எல்லாருல வீடையும் என்ன தென்னை மரம் இருக்குது. அடுத்தது வந்து நாய். உட வீடுல இருக்கிற காவல்காரன், உட காவல்காரன் யாரு? உட வீடுல இருக்கிற நாய்க்குட்டி. அவர் என்ன சாப்பிடுவார்? உட வீடுல இருக்கிற நாய்க்குட்டி இறைச்சி. என்ன அவருக்கு விருப்பம்? என்ன
அப்ப அவர் சாப்பிடறதுக்குரிய இறைச்சி எலும்பு அதுல இருக்குது, அவர் போய் அதை எடுக்கிறதுக்குரிய பாதையை காட்டி இருக்குது. அடுத்தது என்னன்னு சொன்ன நான் இது தோடம்பழம். நீங்க தோடம்பழத்தை என்ன செய்யற நீங்கள், ஓ சிலது பேர் வேண்டி அப்படியே சாப்பிடுவீங்கள், சிலது பேர் என்ன செய்வீங்கள், ஜூஸ் அடிச்சு குடிக்கிற நீங்கள் என்ன, அந்த ஜூஸ் அடிச்சு குடிக்கிறது பாத்தீங்களா, அதை காட்டி இருக்குது. தோடம்பழத்துல வந்து என்ன செய்து குடிக்கிற நாங்கள், ஜூஸ் செய்து குடிக்கிற நாங்கள் என்ன. நாய் வந்து என்னத்தை தேடி போகும், எலும்பு. அதை விட தென்னை மரத்தில் என்ன இருக்க, தேங்காய் என்ன. அதே போல உங்களோட டாக்டர் மாமா என்ன கழுத்துல கொழுவி இருப்பார் என்ன பாத்தீங்களா. சரி சரியா, இவ்வளவு நேரம் நாங்கள் என்ன செய்ய, நாங்கள் போகும் பாதைகளை வந்து வரைஞ்சு நாங்கள் என்ன, நாங்கள் ஒரு இடத்துக்கு போறதுக்குரிய பாதை, அப்பா வந்து காருக்கு போற பாதை சரியா. இப்ப அடுத்தது பாருங்க, மொத்த உருவத்தை இணைப்போ சரியா. என்னென்ன இருக்குது மொத்த உருவங்கள், ஓ புத்தகங்கள் இருக்குது, சூரியன் இருக்குது, அடுத்தது பேக் இருக்குது, வேற என்ன இருக்குது, கோழி இருக்குது, அதே போல கீழே வந்து சைக்கிள், நீங்கள் ஓடுற சைக்கிள் இருக்குது என்ன. இதுல வந்து பாருங்க முதலாவது புத்தகம் இணைச்சு காட்டி இருக்குது என்ன, புத்தகங்களை வந்து எனக்கு காட்டுங்க. அடுத்தது இது என்ன, இது என்ன, இது அடுத்தது இது என்ன, இது சூரியன். அதே போல சூரியன் எங்க இருக்கிறார், சூரியன் எங்க இருப்பார், வானத்திலே இருப்பார் என்ன. ஓ இங்க பாருங்க சூரியனை போல வேற ஒரு சூரியன் எங்க இருக்குது, எங்க இருக்குது. அப்ப வந்து நாங்க என்ன செய்யணும், ஒத்த உருவங்களை வந்து நாங்கள் இணைக்கணும். அடுத்து இது என்ன, இது சைக்கிள், என்ன இது சைக்கிள். அதே போல சைக்கிள் எங்க இருக்குது, எங்க இருக்குது என்ன. அடுத்து இது என்ன, இது பேக் என்ன, நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போற பேக் எங்க இருக்குது, எங்க இருக்குது. அதே போல அடுத்தது வந்து கோழி என்ன, இணைச்சிட்டோம். அப்ப என்ன செய்த நாங்கள், ஒத்த உருவங்களை இணைச்ச நாங்கள், என்ன இணைச்ச நாங்கள், புத்தகங்கள் புத்தகத்தோட இணைச்ச நாங்கள், சைக்கிள் பெரிய சைக்கிளை வந்து சின்ன சைக்கிளோட இணைச்சிருக்கிறோம், புத்தக பேக் இணைச்சிருக்கிறோம் என்ன, சூரியனை இணைச்சிருக்கிறோம், அதே போல கோழி என்ன, கோழிய வந்து இணைச்சிருக்கிறோம். அதே போல இன்னொரு சோழியை நாங்க பார்க்க போறோம் சரியா. இதையும் வந்து இணைக்கிறது தான் சரியா. பாருங்க கப்ப வந்து ஓ அந்த பிளேட்டோட இணைச்சிருக்கு. அதே போல இதுல பாருங்க இது என்ன, இது பென்சில் என்ன, என்ன இது பென்சில். பென்சில் என்னதுக்கு, பென்சில்ல வந்து இதுல இதுல பொருத்தமா இருக்கா, ஓ உங்களோட பென்சில் கூருடைஞ்ச என்ன தளர்த்திட்டுவீங்க, பென்சில் திட்டுற கட்டர் அப்ப இங்க இருக்குது, அப்ப பென்சிலோட கொண்டே விடுவோம் சரியா. அடுத்தது வந்து என்ன இருக்குது, இது இது என்ன, இது குடை. குடை என்னதுக்கு பாவிப்போம் நாங்கள், மழை பெய்தா குடை பிடிப்போம், அதே போல கடும் வெயில் அடிச்சாலும் நாங்க குடை பிடிச்சு கொண்டு போவோம். அப்ப இதுல என்ன இருக்குது, மழை என்ன, அப்ப மழைக்கு குடை சரியா. அதே போல கதிரை இருக்குது, கதிரைக்கு என்ன பொருத்தமா இருக்கு, கதிரைக்கு மேசை சரியா. அடுத்தது என்ன, இது பந்து, பந்து என்ன தலை அடிக்கிற நாங்கள், பேட். அப்ப வந்து பந்துக்கு பேட் சரியா. பாருங்க கட்டர் என்ன, பென்சிலோட இணைச்சிருக்கோம், கதிரியை வந்து மேசையோட இணைச்சிருக்கிறான், மழை குடைய வந்து மலையோட இணைச்சிருக்கிறான் என்ன, பந்து வந்து பட்டோட கொண்டு இணைச்சிருக்கிறான் என்ன. கதிரை இல்லாம மேசையில் இருக்கலுமோ, மேசைக்கு கதிரை வேணும் என்ன, மழை விதா என்ன வேணும், குடை வேணும், பந்தடிக்கிறதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு, பேட் இருந்தா தான் பந்தடிக்கலாம் நாங்க என்ன.
பென்சில் உங்களோட பென்சில் கூர் உடைஞ்சாதான் நாங்க இந்த கட்டர் எடுத்து வச்சு பென்சிலை நாங்க தீட்டுவோம் என்ன, தீட்டி கூராக்கி எழுதுவோம் என்ன, சரியா? அடுத்தது பாருங்கோ என்னன்னு சொல்லி, பாதி உருக்களை இணைப்போம். என்ன செய்வோம், பாதி உருக்களை வந்து நாங்கள் இணைக்க போறோம், சரியா? பாதி உருக்கள். இப்ப பாருங்க முதலாவது என்ன நினைச்சு காட்டியிருக்குது, தொப்பி. என்ன, அரவாசி தொப்பி, அரவாசி தொப்பியோட வந்து நினைச்சு காட்டியிருக்கு. அடுத்து இது என்ன, இது இது என்ன, இது என்னது, இலை. அப்ப இது இந்த அரவாசி எங்க இருக்குது, எங்க இருக்குது, இங்க இருக்குது. அப்ப இந்த அரவாசியை அரவாசியை நினைச்சிட்டா, சரியா? அடுத்து இது என்ன, இது பானை. என்ன பானைய வந்து பானையோட பாதியோட இணைச்சிட்டா, சரியா? அடுத்து இது என்ன, இது மரம். என்ன மரம், அப்ப மரத்தை வந்து மரத்தோட இணைச்சிட்டா, சரியா? அடுத்து என்ன இருக்குது, நீங்க டீ குடிக்கிற கப் என்ன, அது வந்து கப்போட இணைச்சிட்டா. என்ன செய்த நாங்கள், பாதி உருக்களை பொருத்தி இணைச்சனாங்கள். என்ன, பாதி உருக்களை வந்து பொருத்துவோம், பொருத்தி இணைச்சனாங்கள், சரியா? சரி, இவ்வளவு நேரமும் நாங்க என்ன செய்த நாங்கள், உருக்களை வந்து இணைச்சனாங்கள். என்ன, ஒவ்வொரு உருக்களை வந்து இணைச்சனாங்கள், போற பாதைக்கு போற வழிய கண்டுபிடிச்சாங்கள். இப்ப வந்து என்ன செய்ய போறோம், நாங்கள் எழுத்துக்களை வந்து இணைக்க போறோம். என்ன எழுத்து, எங்களோட அகர வரிசைப்படி என்று சொல்லி நாங்க இணைக்க போறோம், சரியா? இது என்ன, இது ஆவுக்கு அடுத்து என்னது, ஈக்கு அடுத்து பிறகு ஐ ஐ ஓ ஓ ஓ அவளுக்கு பிறகு சரியா? என்ன செய்த நாங்கள், அகர வரிசைப்படி இணைச்சு நாங்கள். என்ன, சரியா? என்ன வடிவம் வந்ததுன்னு கேக்கல, ஒரு வட்டம் ஒன்று வந்திருக்குது. என்ன, எழுத்துக்களை இணைக்க என்ன வடிவம் வந்திருக்குது, ஒரு வட்டம் ஒன்று வந்திருக்குது, சரியா? இப்ப பாப்போம் பந்து. என்ன, என்ன வடிவம் அது, பந்து. நாங்க இப்ப அடுத்தது இணைக்க போறோம், அதே சொல்லல, அடுத்தது நாங்க இணைக்க போறோம், சரியா? அ இது என்ன வடிவம், இது பாருங்க, இது என்ன வடிவம், வந்து என்ன வடிவம் வந்திருக்குது, மரம். என்ன, இது என்ன வடிவம் வந்திருக்குது, மரம் வந்திருக்குது. நாங்க இந்த இணைக்கும் போது என்ன வடிவங்கள், பந்து மரமும் வந்திருக்குது, சரியா? முதல்ல என்ன செய்த நாங்கள், எழுத்துக்களை வந்து இணைச்சு நாங்கள். என்ன, என்ன எழுத்து, ஆனா ஆவண்ணா. என்ன, அகர வரிசைப்படி இணைச்சிட்டோம். இப்ப பாருங்க பொருத்தமானதை இணைக்க போறோம், இதையும் நாங்க இணைக்கத்தான் போறோம், பொருத்தமானதை இணைக்க போறோம். முதலாவது என்ன இருக்குது, பானை இருக்குது. பானையில என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். என்ன, நாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன வேணும், கப் வேணும். என்ன, அந்த கப்புல கொண்டு போய் பானை இணைச்சு விட்டுட்டோம், சரியா?
அடுத்தது என்ன இருக்குது? மலை. என்ன இருக்குது? மலை. குடை இருக்குது. என்ன குடைக்கு என்ன வேணும்? குடைக்கு என்னது? மலை. என்ன குடைக்கு? மலை மீதா என்ன வேணும் உங்களுக்கு? குடை வேணும். என்ன முதல்ல சொன்ன நான் என்ன மலை மீதா குடை வேணும் சொன்ன நான். அடுத்தது வந்து என்ன இருக்குது? கப்பல். கப்பல் எங்க போகும்? கப்பல் எங்க செல்லும்? கடலில் செல்லும். கப்பல் எங்க செல்லும்? கடலில் செல்லும். அப்ப கடல் இருக்குதா? அங்க இருக்குது. ஓ அங்க இருக்குது. அப்ப நாங்கள் கப்பல் கடலில் செல்லும். என்ன அடுத்தது வந்து இது என்ன இது? காகம். என்ன என்னது? காகம். காகம் எங்க இருக்கு? மரத்துல கூடு கட்டி இருக்கும். என்ன பெரிய மரத்துல சின்ன சின்ன தடிகளை கொண்டு போய் தனக்களவா ஒரு கூடு கட்டி இருக்கும். அப்ப இந்த காகத்தின கூடு இங்க இருக்குது. எங்க இருக்குது? அங்க இருக்குது. அப்ப நாங்க கொண்டு போய் அங்க விட்டுட்டோம். நினைச்சிட்டோம் சரியா? அடுத்தது பாருங்க இது என்ன இது? ஒரு காய். என்ன அதே போல நீங்கள வந்து இரண்டு கைகள். என்ன இங்க ஒரு கை இருக்குது, அங்க இரண்டு கை. எல்லாருக்கும் எத்தனை கை இருக்குது? இரண்டு கை. எல்லாருக்கும் இரண்டு கையெல்லாம் இருக்குது. சரி அப்ப முதல்ல என்ன செய்யறாங்க? பானை வந்து பானைக்கு என்ன இருக்கும்? தண்ணி. குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? பானையோடய குடிப்போமோ? குடிக்க மாட்டோம். என்ன சின்ன ஒரு டம்ளர்லயோ எல்லா கிளாஸ்லயோ வாசித்தான் நாங்க தண்ணிய குடிக்க போறோம். அடுத்தது வந்து குடை. குடை என்னதுக்கு பாவிக்கிற நாங்கள்? மழை பெய்யற நேரம் குடை பாவிக்கிற நாங்கள். கப்பல் எங்க போகும்? எங்க செல்லும் கப்பல்? கடலில் செல்லும். என்ன காகம் எங்க இருக்கு? எங்க வாழும் காகம்? கூட்ல இருக்கு பார்த்திருக்கிறோம் சரியா? அடுத்தது இதுல ஒரு கை இருக்குது, அங்க வந்து இரண்டு கைகள் இருக்குது சரியா? சரியா? அப்ப முதல்ல வந்து நாங்க என்ன பாத்துனாங்க? செல்லும் பாதைகள் பாத்துனாங்க. என்ன செல்லும் பாதைகள் வந்து பாத்துனாங்க. அடுத்தது வந்து ஒத்த உருவங்களை வந்து ஒன்றோட இணைச்சினாங்க. என்ன இது ஒரே மாதிரி உருவங்கள், என்ன கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இணைச்சினாங்க. இதுல சின்ன பேக், பெரிய பேக், அதுல சின்ன பேக். அதே போல இதுல கொஞ்சம் வடிவான சூரியன், இதுல கொஞ்சம் வேறு. அதே மாதிரி கோழி வந்து வித்தியாசம். அப்படி ஒரே உருக்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான வடிவங்களை இணைச்சினாங்க. அதே போல இதை பாருங்க, இதுக்கு வந்து என்ன? கதிரைக்கு மேசை வேணும், பந்துக்கு பேட் வேணும். ஏன்னா மழை பெய்தா குடை வேணும். அதே போல டீ குடிக்கிற கப் இருந்தா கீழ் தட்டு இருக்கணும். ஏன்னா பார்த்துருக்கோம் பென்சிலுக்கு கட்டர். அப்படி ஒத்த கோடிய இணைச்சிருக்கிறோம் சரியா? அடுத்தது வந்து பாருங்க, அடுத்தது என்ன செய்யறாங்க? பாதி உருவை பொருத்தி இணைச்சினாங்க. என்ன செய்யறாங்க? பாதி உருக்களை வந்து பொருத்தி இணைச்சினாங்க. பிறகு என்ன செய்யறாங்க? எங்க எழுத்து என்ன அகர வரிசைப்படி ஆனாவண்ணாவை வந்து இணைச்சு ஒவ்வொரு வடிவம் வந்தது. என்ன இந்த இதுல வந்து பந்து வடிவம் வந்தது, அதுல மரத்தின் வடிவம் வந்தது சரியா? இறுதியா என்ன பார்த்திருக்கிறோம்? அது வந்து பொருத்தமானத ஒன்றோட இணைச்சிருக்கிறோம். என்ன பானை இருந்தா, பானைக்குள்ள தண்ணி இருந்தா குடிக்கிறதுக்கு ஓ கப் வேணும்னு சொல்லி, அதே போல காகம் கூட்டுல இருக்கும். என்ன கப்பல் வந்து கடல்ல செல்லும். அதே போல மழை பெய்தா எங்களுக்கு குடை வேணும். அப்படி நாங்கள் கொஞ்சம் இணைச்சிருக்கிறோம் சரியா? இன்றைக்கு வந்து நாங்கள் நிறைய படிச்சிருக்கிறோம் என்ன பிள்ளையர் சரி. அதே போல அடுத்த கிளாஸ்ல அடுத்த தடவை வரும்போது நாங்க இன்னும் வேற வேற பார்ப்போம் சரியா? இவ்வளவு நேரமும் இந்த கல்வி டிவியினூடாக இணைஞ்சு பார்த்து கொண்டிருந்த அனைத்து சின்ன சிறியார்களுக்கும் நன்றி பிள்ளையர் சரியோ? பாய்.